ஒரு நாடு இருக்குது. அந்த நாட்டில் செங்கோல் ஆட்சி நடக்காமல் கொடுங்கோல் ஆட்சி நடந்துட்டு இருக்குது. அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசன் அந்த மக்கள் எல்லாத்தையும் போட்டு துன்பப்படுத்துகிறான், கொடுமைப்படுத்துகிறான், ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு வரான். மக்கள் எல்லாருமே வந்து துன்பப்படுறதால வந்து ரொம்ப கண்ணீர் வடிக்கிறாங்க, அழுகிறாங்க. இதெல்லாம் இதெல்லாம் வந்து துன்பத்தை தான் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. இது ஒரு இமேஜினேஷன் தான். அந்த நாட்டு மக்கள் வடிக்கக்கூடிய கண்ணீர் இருக்கிறது இல்லையா, அந்த கண்ணீர் தான் அந்த மன்னனின் செல்வத்தை அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதமாகும் அப்படிங்கிறது தான் 555வது குறளுக்கான பொருள். அல்லற்பட்டு ஆற்றாது அழுத கண்ணீரன்றே செல்வத்தை தேய்க்கும் படை அப்படிங்கிறது அந்த குறள், 555வது குறள். ஒருத்தர் துன்புறுத்திக்கிட்டே இருக்கிறான் மக்களை, அந்த மக்கள் துன்புறுத்தப்பட்ட அந்த மக்கள் அவங்களுடைய கண்ணீர் தான் துன்புறுத்தியவனின் செல்வத்தை அழிக்கக்கூடிய ஆயுதமாகும் அப்படிங்கிறது தான் இந்த குறளுக்கான பொருள். நாளைக்கு நான் உங்களை மீண்டும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.